இனிய காலை வணக்கம். இப்பொழுது ஐயா கேட்டது வந்து கடகராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கீங்க. கடகராசியோட சனி பயிற்சி ஜனவரி மாதம், அவர் வந்து ஏற்கனவே வந்து கடகராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து நிறைய கண்டகச்சனி கொடுமையை கொடுத்தது, தலைவலி. இப்போது சனி பகவான் எட்டாம் இடம் செல்கிறார், அஷ்டமத்திற்கு செல்கிறார். இந்த அஷ்டமத்துக்கு செல்லும் காலகட்டங்களில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அஷ்டம சனி எட்டாம் இடம்னா கொஞ்சம் சோதனைகளை எல்லாம் நிறையா தருவார், நோய் நொடிகளை எல்லாம் கொஞ்சம் கொடுப்பார். அதே மாதிரி பார்த்தோம்னா ஜாதகரை பொறுத்தவரை மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு தடையாவது டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு வரணும். இதுக்கு வந்து வேடிக்கையாக சொல்லணுன்னா, ஒரே ஒரு தடவை போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு வந்துட்டாலே சரியாக போகும்பாங்க. அதனால் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள்லாம் நிறையா வரும். ஏன்னா தெய்வ பலமும் மன துணிவு இருந்ததுன்னா எதையும் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்குரிய இது நிறையா வரும். இதில் வந்து என்னன்னா, நிறைய தொடர்ந்து மனதையும் உடலையும் பாதிக்கிற மாதிரி தான் வரும், அதுவும் படையெடுத்து வருங்கிறாங்க. சரி, தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நிறையா வந்து பாதிப்புகள் வரும், தொல்லைகள் வரும். அதே மாதிரி அகலக்கால் வைக்காமல் இருக்கணும், இல்லைன்னா விருதி வந்து கம்மியாகும். அதே மாதிரி சுப செய்திகள்லாம் விட சோகமான செய்திகளுக்கு தான் நிறையா வரும். வண்டி வாகனங்களில் போகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி நோய்வழி கண்டம், நெருங்கிய உறவுகளின் ஆயுள் கூட கேள்விக்குறியாகலாம். எவ்வளோதான் ஒதுங்கி போனாலும் வினை விடாது, மற்றவர்களுடைய கோபதாவங்களுக்கும் விரோதங்களுக்கும் உள்ளாக நேரலாம், அவமானம் வரலாம். எட்டாம் இடம் எல்லாம் ஸ்தம்பித்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, நிதானமாக யாராவது ஒருத்தட்ட போய் நிதானமாக இருக்கணும், அதாவது சுயதொழிலை காட்டிலும் யாராவது ஒருத்தர் சார்ந்து தொழில் செய்கிறது சிறப்பு. அப்பா அம்மாட்டெல்லாம் மனக்கசப்பு, அவங்க ஒன்று சொன்னால் நம்மளுக்கு கோபம் வரும், பெரியவங்கிட்டெல்லாம் பொல்லாப்பு, நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு. தன கஷ்டம், மனக்கஷ்டம், சுகக்குறைவு, தொழில் வழி மந்தம், எதிர்பாராத விபத்துக்கள்லாம் வரும். அதுவும் உங்களுக்கு எதை வேணான்னு நினைக்கிறோமோ அது பூரா படையெடுத்துகிட்டு ஓடி வரும். பொன்பொருள் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கணும். மனைவி மக்கள் எல்லாருமே கொஞ்சம் இதாக இருக்கணும், ஏன்னா தொட்டதெல்லாம் தோல்வி. ஒரு ஜோதிடர் சொல்லுவார், இந்த காலகட்டங்களில் சப்ஜெயில் பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்லாம் போய் நின்றுட்டு வந்துரு அப்படிம்பார். சிறுமை, மேலதிகாரிகளோட மிரட்டல், வம்பு வழக்குகள்லாம் இருக்கும். தொழில் அப்படின்னோம்னா சுயதொழிலாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேலைப்பழு கொஞ்சம் கூடும். யாராவது ரெண்டு பேர் வேலைக்கு போட்டுப்பாங்க, அதையும் சேர்த்து பண்ணுவாங்க. இது அனுபவத்தில் நான் உணர்ந்தது. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, மூணு பேர் வேலையை சேர்ந்து பார்க்க சொல்லி இது பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு மாநிலம் விட்டு மாநிலம் ஓடினேன். உண்மையிலேயே உழைப்புக்கேற்ற ஊதியம், திறமைக்கேற்ற மதிப்பு எதுவுமே இருக்காது. இப்போ மூணு பேர் வேலையை ஒருத்தர் பார்த்தாருன்னா என்ன ஆகும், ரெண்டு பேர் வேலை சம்பளம் மிச்சம், இவர் வந்து போட்டு இது பண்ணிட்டு கசக்கி புழிஞ்செடுப்பாங்க. இதனால் என்னாகும், ஒன்று வேலையை விட்டு நின்றுவார், இல்லாட்டி வேலையே வேணான்னு போவார், இல்லாட்டினா அவங்ககிட்ட கெட்டபிள்ளைன் பேர் வாங்கி வேலை இழப்பு வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறையா வரும். லாக்அவுட்டு, லாக்டவுன், இதெல்லாம் இதாகும். சுயதொழில் செய்கிறவங்களோட இது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா உற்பத்தி நிறையா வரும், ஆனால் பூராமே வெளியே போகாமல் லாக் இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மனமுடைஞ்சு போகிறது, புதிய முயற்சிகள் எதுவும் ஆரம்பிக்காமல் இருக்குது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிறப்பு
சரி, இதுக்கடுத்து எட்டாம் இடத்துல வந்தால் என்ன ஆகுனா, சோதனைகள் தான். அதை வந்து நம்ம வந்து அவர் வந்து சனி பகவானோட இது என்னன்னா, நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒருத்தர் வந்து 35 கிலோ போவாங்க, பாஸ் மார்க் கூட வாங்கலாம். ஒருத்தர் வந்து பாஸ் ஆயிடுவார், இன்னொருத்தர் கொஞ்சம் இதாக இருக்கும். அது அவர்களுடைய ஜனனகால ஜாதகமும் இதுதான் இதாக இருக்கும். ரெண்டாவது, சோதனை தர்றது மட்டும் கிடையாது, செல்வ நிலையிலையும் பற்றாக்குறையை சனி பகவான் தருவார். அவ்வளோதான், செல்வச்சிவமான இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஏதாவது இதாக இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சில காலகட்டங்களில் பேங்கில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தது, ஆனால் அதை வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். ஒன்று ஏடிஎம் மிஷின் ரிப்பேராக இருக்கும், இதாக இருக்கும். உதாரணம் எனக்கே சொல்லணும் அப்படின்னம்னா, என்னுடைய மிக நெருங்கிய உறவினர் ஒருத்தர் தவறின டைமில் பேங்க்லேருந்து பணம் எடுக்க முடியல, நான் வந்து சத்தம் போட்டே வந்தேன், எங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அவனோட இது ஒன்றும் இல்லை, நீங்கள் சாயங்காலம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சாயங்காலமாவது இதான் வேற ஒருத்தர் கொடுத்தனால அன்றைக்கெல்லாம் தப்பிச்சோம். அதனால் வந்து எவ்வளவு இதாக இருந்தாலும் ஒருத்தட்ட ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறோம், கைமாற்று ஏதாவது கேட்குறோம்னாலும் அது வந்து அபூர்வமாக தான் இருக்கும். வங்கியிலேயே நம்ம வந்து கடன் பெறதுக்கு ஏதாவது இல்லை, பர்சனல் லோனு, பேங்க் இந்த லோனு, வெஹிக்கிள் லோனு, அல்லது வந்து எஜுகேஷன் லோனு, ஹவுசிங் லோனு, ஃப்ளாட் வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணனாலும், ஒரு தடவை ரெண்டு தடவையிலே போய் வாங்கன்னு சொல்கிறவர் வந்து என்ன பண்ணுவார், ஒன்று அவர் லீவு போடுவார், இல்லாட்டா நீங்கள் போகிற டைம்லலாம் இதாகும், ரொம்ப இது. அதே சமயத்தில் வந்து திருமணம் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சாலும் தாலி கட்டுற நேரத்தில் வந்து பல சோதனைகள் வரும். பலரிடம் கையெழுத வேண்டிய சூழ்நிலையும் வரும். அதாவது வந்து அடுத்தவங்களை இது பண்ணாமல் சுயமுயற்சியில் தான் அது பண்ணும், தீவிர முயற்சியால் தான் அதை சாதிக்க இயலும். அதே மாதிரி வந்து உடல்நிலை பாதிக்கப்படும். ஏற்கனவே சொன்னது போல் உறவினர்களின் இறப்பும், யாருடனும் எவ்வளவு பழகுவதுங்கிற அனுபவம் கற்பு நிலையும் வரும். இதே சமயத்தில் இவர்கிட்ட நிறையா வாங்கி உதவி பண்ணி உயர்ந்தவங்க இவங்களை வந்து இந்த காலகட்டங்களில் அவங்களோட உண்மையான குணத்தை இவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். உண்மையான நண்பர் யார், உண்மையான உறவினர்கள் யார், யார் நம்மளுக்கு கை கொடுக்குறாங்க, யார் நம்மளுக்கு தோள் கொடுக்குறாங்க, இதை வந்து சனி பகவான் அழகாக காமிச்சு கொடுப்பார். ஸோ கெட்டதுலேயே நல்லது தான், தங்கத்தை புடம் போட்ட மாதிரின்னு வச்சுக்கலாம். தங்கத்தை புடம் போடுற டைமில் பார்த்தோம்னா தங்கம் ஐயோ வலிக்குது எரியுதுன்னு சொன்னால் முடியாது, இருக்க அழுக்கு போகிறான் வெளியே போகிற மாதிரி நல்லாயிருக்கும். அதே போல் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, வம்பு வழக்குகளையும் பல வழக்குகளை சந்திக்கிற நிலை வரும். கேஸு கோர்ட்டுக்கு போகிறது இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சிறப்பில்லாத ஒரு காலகட்டம். ஏன்னா அவர் பார்க்குற இடங்கள் என்ன, 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த பாவங்களை பார்ப்பார். அதே மாதிரி இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில் முறையில் மாற்றம், அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், 3 வருஷம் ஆச்சுனால கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கம்பல்சரியாக போகிற ஆளுங்க இருக்காங்க. சிலருக்கு வந்து டீ ப்ரொமோஷன், பதவி இறக்கம், அதே மாதிரி ஊழல் வழக்குகள் இதெல்லாம் சுமத்தப்பட்டு வழக்கு மன்றம் செல்கிற நிலை. சிலர் ஒரு சில அரசியல்வாதிகள் பார்த்தோம் அப்படின்னம்னா நல்லாயிருக்கும், 5 வருஷம் நம்ம இருப்போம்னு நினச்சிக்கிட்டு பாரு, கடைசியில் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள் வரும் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பதவி வேணாம், ஒன்று வேணாம், நீ ஆளை விட்டால் போதுங்கன்னு ஓடுற நிலைமையெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸுக்கு அலையிற சூழ்நிலைகள் நிறையா வரும். அப்போ அதே சொன்ன மாதிரி பேங்கில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பற்றாக்குறை வரும், எடுக்கிறதுக்கோ இதுக்கோ இல்லாமல் நிதானமாக தான் இருக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறதும், குடும்பத்தை விட்டு பிரியறதும், சிறு சிறு சச்சரவுகள், அதே மாதிரி வந்து என்னாகும் அப்படின்னம்னா குழந்தைகளோட செயல்பாடு, ஏன்னா 5ஆம் இடம் குழந்தைகள், 2ஆம் இடம் வீடு, 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறையாது. ஒரு சில குழந்தைகளால் ஏண்டா அந்த குழந்தைய பெற்றோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் இதாகும். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த காலகட்டங்களில் மெடிடேஷன், மன அமைதி,
பிள்ளையாரை பிடிச்சிக்கிட்டு குலதெய்வத்தை பிடிக்கிறது தான், நவகிரக நாயகர்களை சுற்றுறது தான். இதுதான் வந்து சனியோட பலாபலன்கள். அடுத்து இன்னொரு பதிவு போடுறேன். அடுத்து சில கிரகங்களை பார்க்குறோம் அப்படின்னம்னா, முதல்ல குருவை பார்க்கலாம். இப்போ வந்து குரு பகவான் வந்து மீனத்திலிருந்து ராசி மூணாம் இடம் ஐந்தாம் இடத்தை அழகாக பார்க்குறார். இவ்வளவு கஷ்டங்கள்லையும் கண்டக சென்னிலையும் அஷ்டம சென்னிலையும் வரும் அஷ்டம சென்னிலிருந்தும் ஓரளவு குரு பகவான் காப்பாற்றுறார். இதில் வந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லி ஜோதிட மொழி, ஜோதிட பழமொழி. ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது வந்து திரிகோணம், இது மிக மிக ராஜயோகமான இடம், இது பாக்கியஸ்தானமும் கூட. எனவே ஜாதகருக்கு, கடகராசி ஜாதகர்களுக்கு பாக்கியங்கள் தங்குதடையின்றி கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, செல்வாக்கு இதெல்லாம் கூடும். வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். கடன்கள் இருந்தால் கடன்கள் தீரும். பொருளாதார பிரச்சனைகள் வரும். திருமண சுபகாரியங்கள், புத்திரபாக்கியங்கள் இதெல்லாம் ஏற்படும். இது வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும். ஏப்ரலுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்பொழுது அவர் பார்வை ரெண்டு இல்லை சாரி ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு வர்றது. அடுத்து வந்து ஏப்ரலுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா மேஷ ராசியிலிருந்து அவர் வழி நடத்துகிறார். கூட வந்து ஏப்ரல்லிருந்து அக்டோபர் வரைக்கும் ராகுவோட சேர்ந்து இருப்பார். அப்போ அவருடைய பார்வை எங்கே போகுது அப்படின்னா, ரெண்டாம் இடம், நாலாம் இடம், ஆறாம் இடத்துக்கு போகுது. ஓகே, இப்போது ஒரு குட்டி உதாரணம் சொல்லணும்னா, சுக்கிரனை பொறுத்தவரை சுக்கரன் இன்றைக்கி வந்து பூர்வ புண்ணிய வீடான ஐந்தாம் இடத்துல இருக்கார். விருஷகத்தில் இந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் வந்து குடும்பத்தில் வந்து மன வருத்தங்கள்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியே ஏற்படும். உதாரணம் வரக்கூடிய பணம் வரும். அதாவது வந்து ஏதாவது லோன் போட்டிருந்தாலோ இது பண்ணியிருந்தாலோ அரியரோ ஏதாவது ஒரு பணம் வரணும்னா வரும். பூர்வீக சொத்து வழியில் நல்ல லாபமும் சாதகமும் கிடைக்கும். ஏன்னா மீன குரு பார்வை, மீனத்தில் இருந்த குரு பார்வை வந்து அழகாக ஐந்தாம் இடத்துக்கு விழுகிறதுனாலையும் ஒன்றாம் இடம் மூணாம் இடத்துக்கு விழுகிறதுனாலே ஓரளவு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு யோகமான இடம் சுக்கர பகவானால். சரி, ராகு கேது அப்படின்னு சொல்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னம்னா, ராகு வந்து நாலாம் இடம், அது அவ்வளவு சிறப்புகள் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா குருவை இது சாரி கேது வந்து நாலாம் இடம், ராகு வந்து பத்தாம் இடம், இது ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா நாலாம் இடங்கிறது வந்து கேது உட்கார்ந்தார் அப்படின்னம்னா அது இம்சை, குடும்பத்துக்கும் சரி அம்மாவுக்கும் சரி. அதில் ஏற்கனவே பார்த்தா ரெண்டாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் அங்கே வந்து பலம் இழந்து போகிறார். அதனால் அதுவும் அவ்வளவு சிறப்புகள் இல்லை, நிதானமாக தான் இருக்கும். ஏன்னா நாலு ரெண்டு நாளெல்லாம் முக்கியமான பாவங்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா கேது உட்கார்றது அவ்வளோ சிறப்புகள் இல்லை. ஏன்னா குரு ராகு பகவான் இருந்தாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, கேது பகவான் கிள்ளி கிள்ளி கூட கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் இவருடைய இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னம்னா, சூரியனுடைய சுபகோச்சாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய சுபகோச்சாரம் வந்து அழகாக கன்னியிலையும் தனுசுலையும், மேஷ ரிஷபகால ரிஷபத்தில் சுபகோச்சாரம் சந்திரனோடது வர்ற டைம் இது சாரி சூரியனோடது வர்ற டைமில் நல்லாயிருக்கும். சந்திரனுடைய சுபகோச்சாரம் ஏன்னா அவர் வந்து சந்திரன் வந்து இங்கே வந்து ஆட்சி மூலத்துரியோணத்தில் இருக்கிறதுனால அவருடையது வந்து 1, 3, 6, 7, 10, 11 இடங்களில் வர்ற காலகட்டங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் சனி செவ்வாய் இவங்க ரெண்டு பேருக்குமே 3, 6, 11 தான் சிறப்பு. புதனுடைய சுபகோச்சாரம் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் 3, 12 புதன் பகவான் வந்து எங்கன்னா ரெண்டாம் இடம், நாலாம் இடம், ஆறாம் இடம், எட்டாம் இடம், பத்தாம் இடம், 11 இடம் இந்த இடங்களில் கடகராசிக்கு வர்றப்ப யோகங்கள். இதே மாதிரி சுக்கிரனின் சுபகோச்சாரம் அப்படின்னு பார்க்குற டைமில் லக்னம் 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 பாவங்களில் வரும் காலகட்டங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ராகுக்கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11, 10 சேர்த்துக்கலாம். இந்த இதில் வந்து ஓரளவு வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு பிறமொழி இவங்கள்லாம் இருக்க ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்கும்.
ஓகே, இதை வந்து அன்பிற்கினிய ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள், நமஸ்காரங்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. குழு அனைத்துக்கும் அன்புடன் இனிய காலை வணக்கம்.